வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கிற முயல் தீவு ஹரே ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ தூத்துக்குடியில இருக்கிறவங்களுக்கு முயல் தீவை பத்தி நல்லாவே தெரியும். முயல் தீவுல நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, சுத்தி பாக்குறதுக்கு போவாங்க. நாங்க இன்னைக்கு பசங்க எல்லாரும் இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, செம்மையா ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே வந்திருக்கோம். பிரியாணி மட்டும் இல்லாமல் செம்மையாக தந்தூரி, காடை ஃப்ரை, பெப்பர் சிக்கன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இப்போ நம்ம சிக்கன் கழுவுற வேலையை நண்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடல் தண்ணி தான் இருக்கும் எல்லா பக்கமும் அப்படின்றதுனால நாங்களே வந்து ஆர்ஓ கேன், வாட்டர் கேன் வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ பாருங்கள், இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படியே பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா, தந்தூரிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெண்டு முழு கோழி வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மசாலா, ஒன்று வந்து ரெட் சில்லி, இன்னொன்று வந்து க்ரீன் சில்லி. மசாலா வந்து ஸ்பெஷல் ஐட்டம்னா, நாங்களே வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி வீட்லேயே அரைச்சி கொண்டு வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அவுட்டோரில் நம்ம தந்தூரி வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து அடுப்பு தான். அதை நம்ம ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க.
பிரியாணி வேலை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா டிஃப்ரெண்ட்டாக தண்ணியிலலாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணி. ஸோ இதோட மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டு மூணு லேயர்ஸ் நிறையா வரும். ஸோ பாருங்கள் ரெண்டு கோழி எப்படி வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். பார்க்கும்போதே செமையாக இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. எதுக்குன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரைக்காக நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது ரைஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி மசாலா அந்த ஐட்டம்ஸ்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லேயர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா, அதுக்கு மேலே ரைஸு, அதுக்கு மேலே மசாலா, அதுக்கு மேலே ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டம் வைக்கணும். ஸோ எப்படி நாங்கள் லேயர் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள்.
பிரியாணி லேயர் மிக்ஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து வேற லெவலில் ரெடி ஆகிட்டு, ஸோ பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. பாருங்க, சுட சுட பெப்பர் சிக்கனை எடுத்து வாழை இலையில வச்சு கடற்கரை ஓரத்தில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காடை 65க்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. மொத்தம் வந்துட்டு 6 காடை, ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்ததான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிரியாணியும் வந்து சுட சுட தயாராகிடுச்சு. ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கு, ஸோ டேஸ்ட்டும் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பாருங்க பெப்பர் சிக்கன் ஃப்ரை, அவுச்ச முட்டை, காடை 65 ரெடி ஆயிருச்சு மக்களே. அதையும் எடுத்து நம்ம இலையில வச்சிடலாம். ஸோ செம காம்பினேஷனாக இருந்தது, சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் ஃப்ரை, காடை 65, தயிர் பச்சடி, அவுச்ச முட்டை, அடரடரா சொல்லும் போதே வேறு லெவலில் இருக்குது நிஜமாகவே. டேஸ்ட்டும் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.